நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெற்றிய சோழன் நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு சவால் விடுகின்ற பயங்கரவாதம் தீவிரவாதம் மாவோயிஸ்டுகளை கருவறுக்க கிருஷ்ண பரமாத்மாவாக களத்தில் இறங்கியிருக்கின்ற மோடி இன்னைக்கு கர்ஜனை செய்திருக்கின்றார் என்ன நிகழ்வு என்று கேட்குறீங்களா மணிப்பூர் இந்த மேன்மார் எல்லை ஒட்டிய பகுதியில் இன்றைக்கு கன்னிவடி தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விடுதலை ராணுவம் என்ற பெயரில் மணிப்பூர் மாவோயிஸ்டுகள் குண்டுவெடிப்பு நிகழ்த்திருக்காங்க அது கண்ணிவெடி குண்டுவெடிப்பாக இருக்கிறது அதாவது விப்லாப் திருப்பாதி என்ற ராணுவ அதிகாரி ஜீப்பில் போயிருக்கார் அவங்க மனைவி ஏழு வயது மகன் உள்பட சில ராணுவ வீரர்களும் அதில் போயிருக்காங்க அப்படி போகின்ற பொழுது கண்ணிவெடியில் ஆட்பட்டு அவங்க ஆறு பேரும் உயிரிழந்திருக்காங்க இதுக்கு மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் இந்த ராணுவ வீரர் ராணுவ அதிகாரி அவங்க குடும்பத்தினர் நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்திருக்காங்க அந்த உயிர்த்தியாகமானது ஒரு பொழுதும் வீணாகாது கண்டிப்பாக அவங்கள அத்தனை பேரும் கருவரப்போம் நாடு இந்த மணிப்பூர் மக்களுடன் இருக்கிறது ராணுவ அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்களுடன் நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் இருக்கிறாங்க நானும் இருக்கிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு கண்டனத்தையும் அந்த குடும்பத்தினருக்கு இரங்கலையும் தெரிவித்திருக்கின்றார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காஷ்மீரில் தொடர் குண்டுவெடிப்பு இப்படி தான் நிகழ்ந்து கொண்டே இருந்தது மோடி அவர்கள் அப்போது பேசிய ஒரு வசனம் மீண்டும் இங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது ராணுவ வீரர்களுடைய உயிர்த்தியாகும் வீண் போகாது என்று சொன்னார் பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் அடிச்சிட்டு வந்தார் ஏற்கனவே மணிப்பூரில் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நிகழ்ந்தது அதற்கு பிறகு மியான்மாரினுடைய அனுமதி பெறாமலே அந்த எல்லைக்கு போயிட்டு நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை செஞ்சுட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இறுதி காலகட்டத்தில் அதனால் மீண்டும் அப்படி ஒரு தாக்குதலானது நடைபெறும் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க இல்லை என்றால் இவ்வளவு நாளும் அமைதி பேச்சுவார்த்தையில் மத்திய அரசாங்கத்துடன் ஈடுபடுவோம் என்று சொன்ன மக்கள் விடுதலை புலி ராணுவம் என்ற அமைப்பானது திடீரென பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருப்பது இனி அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் உடன்பாடு இல்லை என்பதை மறைமுகமாக சொல்கிறாங்க ஆயுதத்துக்கு ஆயுதம் மட்டுமே தீர்வு என்று நிறைய முறை மோடி நிரூபித்திருப்பதனால் மீண்டும் ஆயுதத்தை தூக்குவார் என்று இங்கே நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அதனை தாண்டி ராகுல் காந்தி அவர்களும் பார்த்தீங்கன்னா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் பொழுது ராணுவ அதிகாரி ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெரிவித்துவிட்டு இது மோடியினுடைய திராணி இல்லாத செயலால் நடந்த கொடுமை அப்படின்னு சொல்கிறார் அதாவது எல்லா விதமான நிகழ்வையிலும் ஒரு அரசியல் செய்து அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த கொடூர செயலை வைத்தும் அரசியல் செய்ய பார்க்கின்றார் ராகுல் அவர்கள் அதாவது மணிப்பூர் மட்டுமல்ல வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் நிறைய பயங்கரவாத குழுக்கள் எல்லாம் இருந்தது அந்த குழுக்கள் இடத்துல சமாதான பேச்சுவார்த்தை சண்டை இப்படி எல்லா விதமான ஆயுதங்களையும் கையில் எடுத்து இன்றைக்கி வடகிழக்கு மாநிலங்கள் அமைதியாக இருக்கிறது ஜனநாயக பார்வைக்கு திரும்பி இருக்காங்க இன்னும் ஒரு சில அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினை எண்ணத்தோடும் அண்டை நாட்டினுடைய சதிக்கு இரையாகி இந்த மாதிரி தகாத செயலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் எத்தனை குழுக்கள் இருந்தது அந்த குழுக்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வளர்த்து விடப்பட்டவை என்று அரசியல் விமர்சிகள் சொல்கிறாங்க அந்த நம்ம நாட்டை சிதறுண்டு போக வேண்டும் என்று சதி செய்த அந்த பயங்கரவாத குழுக்களுடன் காங்கிரஸ் என்றைக்காவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா இல்லை ஆயுதத்தை தூக்கி அவங்கள அடைக்கியிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த குழுக்கள் சுதந்திரமாக வடகிழக்கு மாநிலங்களில் விட்டதே காங்கிரஸ் தான் ஆனால் இன்றைக்கு மோடிக்கு வந்து திராணி இல்லையா அதனால குண்டுவெடிப்பானது நிகழ்ந்திருக்கிறது தான் அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சீனா போரையும் பார்த்தோம் பாகிஸ்தான் போரையும் பார்த்தோம் எத்தனையோ எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி நோக்கி வந்து நடந்த குண்டுவெடிப்பு அத்தனையும் நம்ம பார்த்துருக்கோம் பார்லிமெண்ட் வெடிப்புலேருந்து எல்லாமே பார்த்துருக்கோம் அப்படி இருந்தாலும் மோடிக்கு திராணி இல்லை என்று சொல்லி இங்கே ஒரு நாட்டினுடைய பிரதமரனுடைய ஆளுமை தன்மையை கேள்விக்குறியாக்குவது காங்கிரஸ் கட்சிக்கு எப்போதும் வாடிக்கை தான் இதெல்லாம் தேர்தல் யுக்திக்கு பயன்படாது ராம்நாத் கோவிந்த் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் இந்த செயலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் அதனை தாண்டி இந்த நாடே வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வீரன் பின்னாடி இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அதனை தாண்டி பிரியங்கா காந்தி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ராகுல் காந்தி மாதிரி அவர் அரசியல் பண்ணலை ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பறிப்பது போன்று எப்பொழுதும் பார்த்தாலும் சரி இந்த பயங்கரவாத செயல்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பயங்கரவாத செயலுக்கு எதிராக போராட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் ஒன்றிணைவோம் இந்த பயங்கரவாதத்தை ஒடுக்குவோம் என்று பிரியங்கா காந்தி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் இது உண்மையாகவே வந்து ஒரு அரசியல் களத்தில் ஆரோக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த தருணத்தில் அரசியல் கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாதிரி பயங்கரவாதிகளுடைய செயல்கள் அதிகரித்து விடும் இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியாது அதனால் மியன்மார் எல்லையில் இந்த மணிப்பூரில் வந்து பாத்தீங்கன்னா நடந்த கன்னிவடி தாக்குதலுக்கு விரைவில் பதிலடி எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த கொடுமையான செயலுக்கு பிறகு நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு தரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது பெரும்பான்மையான ஊடகங்கள் இதை பேசிருக்க வாய்ப்பே இல்லை மகாராஷ்டிராவில் கட்ரோலி மாவட்டத்தில் மார்டின் போலோ அப்படின்ற காட்டுப்பகுதியில் மாவோயிஸ்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருந்ததாக தகவல் தெரிகிறது பல்வேறுபட்ட குற்ற வழக்கில் தேடப்பட்ட மாவோயிஸ்ட் தலைவர்கள் முதற்கொண்டு அந்த இடத்துல இருந்திருக்காங்க இதை மகாராஷ்டிரா போலீஸ்னுடைய சிறப்பு காவல் படை சி சிக்ஸ்டி என்ற போலீஸ் துறையானது சுற்றி வளைத்திருக்கிறது பிறகு காவல்துறையினர் மீது பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக இந்த மாவோயிஸ்டுகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த காவல்துறையினர் சுதாகரித்துக்கொண்டு கொண்டு இந்த மாவோயிஸ்டுகள் மீது பார்த்தீங்கன்னா தாக்குதலை தொடுத்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க பல வழக்கில் தேடப்பட்ட பல மாவோயிஸ்டுகளும் இதில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறாங்க இதில் ஆறு மகாராஷ்டிரா போலீஸ் துறையினரும் வந்து பார்த்திங்கன்னா படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இந்த படுகாயம் அடைந்தவர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இன்னும் இந்த கற்றோலி மாவட்டம் முழுவதும் தேடுல் வேட்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான தரமான சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்து பயங்கரவாத செயலில் ஈடுபடுறாங்க பார் அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்குது அந்த பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வன்முறையாக வெடித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் நம்ம கொள்கைக்கு உடன்பாடு இல்லாத ஒரு அரசாங்கம் அங்கே ஆட்சியில் இருந்தாலும் சரி கூட்டணி கட்சி வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி தரமான சம்பவங்கள் நிகழ்த்துகின்ற பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக தான் இருக்குது இந்த கற்றோலி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த சத்தீஸ்கர் மாநிலம் முழுவதும் வந்து மாவோயிஸ்டுகள் நிறைந்திருக்கின்ற ஒரு பகுதி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜார்ஜி பொன்னையா என்ற ஒரு மத போதகர் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மோடி அமித்ஷாவை தரக்குறைவாக பேசுகின்ற போது சில விஷயங்களை குறிப்பிட்டார் இந்த ஸ்டோன் சாமி அப்படின்ற ஒரு ஆள் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கின்ற பழங்குடியினருடைய உரிமைக்காக போராடினார் அந்த தருணத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்துடைய காவல்துறையானது அவரை கைது செய்து சிறை அடைத்து அவர் அங்கேயே உயிர்ந்திருந்து விட்டார் அவர் நம்ம இந்திய பெருமக்களால் கிறித்துவ பெருங்குடி மக்களால் போற்றப்படுகின்ற புனிதராக கருதப்படுவார் என்று சொன்னார் இந்த ஸ்டோன்சாமி சத்தீஸ்கர் மாவட்டத்தில் ஒரு மத போதகர் என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டார் அதாவது காசுகளை திரட்டி தருவது ஆயுதங்களை கொண்டு போய் தருவது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டார் என்பதை என்னையே தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவரை கைது செய்தது இப்படி பல்வேறுபட்ட மத போதர்களால் வளர்க்கப்பட்ட மாவோயிஸ்டுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கரையும் தாண்டி மகாராஷ்டிராக்குள்ள வந்து குடியேறி நம்ம நாட்டுக்கு எதிராக சதி வேலையும் பல்வேறுபட்ட அரசியல் தலைவரும் கொலை செய்து கொண்டிருந்தார்கள் மகாராஷ்டிரா போலீஸானது சோழியை முடிச்சிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நிகழணும் என்பது நம்முடைய எண்ணம் நன்றி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்